நாட்டின் 15வது குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு தேர்வாகியுள்ளார். அவருக்கு பிரதமர் மோடி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற கட்டிடத்தில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டன. முதலில் எம்பிக்களின் வாக்குகள் எண்ணப்பட்டதில் மொத்தமுள்ள 748 எம்பிக்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் திரௌபதி முர்மு 540 எம்பிக்களின் வாக்குகளை பெற்று முன்னிலை பெற்றார். எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளரான யஸ்வந்த் சின்ஹா 208 எம்பிக்களின் வாக்குகளை பெற்றார். அதன் பின்னர் எம்எல்ஏக்கள் பதிவு செய்த வாக்குகளை எண்ணும் பணி நடைபெற்றது. 20 மாநிலங்களில் பதிவான வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்ட நிலையில் மெஜாரிட்டிக்கு தேவையான வாக்குகளை விட அதிக வாக்குகளை முர்மு பெற்றார். மூன்றாவது சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவில் திரௌபதி முர்மு 50% வாக்குகளை கடந்ததால் அவர் குடியரசுத் தலைவராக தேர்வாகியிருப்பது உறுதியானது. அதன் பின்னர் மீதமுள்ள மாநிலங்களின் வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்ட நிலையில் இந்தியாவின் 15வது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இதனை நாடாளுமன்ற மாநிலங்களவை செயலாளரும் குடியரசுத் தலைவர் தேர்தல் அதிகாரியுமான பிசி மோடி அறிவித்தார். வாக்கு எண்ணிக்கை முடிவில் 64% வாக்குகளை பெற்ற திரௌபதி முர்முவிற்கு 676,803 வாக்கு மதிப்புகளும், 36% வாக்குகளை பெற்றுள்ள யஸ்வந்த் சின்ஹாவிற்கு 380,177 வாக்கு மதிப்புகளும் கிடைத்துள்ளன. இந்த தேர்தலில் மொத்தம் 54 செல்லாத வாக்குகள் பதிவான நிலையில் அதில் ஒன்று தமிழ்நாட்டிலிருந்து பதிவாகியுள்ளது. கேரளாவில் பாஜகவிற்கு 1 MLA கூட இல்லாத நிலையில் முர்முவிற்கு ஆதரவாக 1 MLAவின் வாக்கு கிடைத்துள்ளது. யஸ்வந்த் சின்ஹாவிற்கு மேற்கு வங்கத்தை அடுத்து தமிழ்நாட்டில் இருந்தே அதிக வாக்குகள் கிடைத்துள்ளன. மேலும் ஆந்திரா, சிக்கிம், நாகாலாந்து மாநிலங்களில் இருந்து ஒரு வாக்கு கூட அவருக்கு பதிவாகவில்லை. இந்த நிலையில் குடியரசுத் தலைவராக வெற்றி பெற்றதை அடுத்து டெல்லியில் உள்ள திரௌபதி முர்முவின் வீட்டிற்கு நேரில் சென்ற பிரதமர் மோடி அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார். தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா உள்ளிட்டோரும் முர்முவை நேரில் சந்தித்து வாழ்த்தினர். மேலும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு அரசியல் தலைவர்களும் குடியரசுத் தலைவராக தேர்வாகியிருக்கும் திரௌபதி முர்முவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நாட்டின் 15வது குடியரசுத் தலைவராக வரும் 25ஆம் தேதி திரௌபதி முர்மு பதவியேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.